இல்ல, இது வந்து இந்த நாடகம் வந்து இந்த இந்த நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்விதான். இந்த நாடகம் வந்து இப்ப நடக்கல, இது வந்து ஆரம்பிச்சது வந்து 1900 ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாடகம். ஏன்னா இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லி வந்ததே வந்து இதுதான் காரணம். அதோட தொடர்ச்சி தான் இப்ப நடந்துட்டே இருக்கு. இன்னமும் வந்துட்டு நீங்க வந்து நல்லா பின்னோக்கி போய் படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த திராவிடம் எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எப்ப தலை தூக்க ஆரம்பிச்சாங்களோ ஒரு நேரத்துல, அப்பதான் வந்து இந்த திராவிடங்கிற ஒரு ஒரு கருத்தியில உள்ள கொண்டு வந்து விடுறாங்க ஒருத்தர் வச்சு. ஆனா அவரு வந்து ஒரு அரசியல் அமைப்புலயும் இல்ல, ஒரு அரசியல் அதிகாரத்திலயும் இல்ல, எதுலையுமே இல்ல. ஆனா இனி வரைக்கும் அவர் வந்து ஊரெல்லாம் சில இருக்கு எல்லாத்தையும் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அதுக்கு மேல வந்து அது விதைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த இந்த சண்டை வந்து இன்னைக்கு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லை, இது வந்து பல காலமா பல வருடங்களா இது வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இந்த திராவிடங்கிற உருவாக்குனதே வந்து இந்த ஆரியத்து கூட சண்டை போடுறதுக்கு தான். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஆங்கிலத்துல வந்து குட் காப் பேட் காப் அப்படிம்பாங்க. ஒருத்தன் வந்து நண்பனா இருப்பான், ஒருத்தன் வந்து எதிரியா இருப்பான். இப்ப இதுதான் இது வந்து இவங்க இந்த 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 விளையாட்டே இதுதான். திராவிட வந்து நான் தான் தமிழர்கள், நாங்க தமிழருக்காக போராடுறோம், நம்மளோட எதிரி வந்து ஆரியன் அப்படின்னு சொல்லி இது பெரியார் காலத்துல இருந்து இப்படிதான் வந்து கட்டமைச்சு இப்பதான் இந்த நாடகம் நடத்திட்டே இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து இப்போ இந்த திராவிட கட்சிகள் வந்ததுல இருந்து ஆட்சியில இருந்ததுல இருந்து 50 வருஷம் 70 வருஷம் ஆட்சி இது நாள் வரைக்கும் தமிழர்களுக்கு தமிழ் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் எல்லாமே தமிழர்கள் தான் சொந்தமானது. அதுக்கு அந்த தமிழ்ல பூஜை பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ வாங்கி கொடுத்தாங்களான்னா இல்லை. ஆனா நாங்க வந்து ஆரியத்தை எதுக்குறோம் ஆமா அவர் வந்து அப்படின்னு சொல்லி அப்படியேதான் ஓட்டுறாங்க. அப்ப இப்படியே பண்ணி இப்போ கடைசியில வந்து தமிழை வந்து கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப யாரு வந்து இது எதிரி? தமிழன் தான் எதிரி, தமிழ் தான் எதிரி உங்களுக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனால வந்து நீங்க வந்து அந்த கேள்வியிலேயே வந்து உங்களுக்கு பதில் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவங்கதான் வந்து இவங்கள்ட்ட இந்த கேள்வியை வந்து கேட்க சொல்லுவாங்க. இவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதையே வந்து ஒரு பிரச்சனையா உருவாக்குவாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க. இதுல தமிழை வந்து பேசாம உட்காந்து வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு பாதி படிச்ச மக்கள் இருக்கிறாங்க, படிக்காத மக்கள் இருக்காங்க, எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் போய் சேர்ந்துக்குவாங்க. அப்ப சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் யாரு அவனோட இது என்னன்னே தெரியாம மறந்துட்டு போயிடுறான். இப்போ நீங்களும் நண்பர் அடிச்சிருக்கீங்கன்னா, நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன், நான் யாரு என்னோட பிரச்சனையை எனக்கு சொல்றதுக்கு எனக்கு இடமே கொடுக்கலங்க. அப்ப நான் என்னோட கருத்தையோ என்னோட பிரச்சனையோ என்னோட வாழ்வியலையோ என்னோட இதையோ பேசுறதுக்கோ நான் சொல்றதுக்கோ எனக்கு இடமே கிடைக்கல. அதை கிடைக்காம விடுறது பண்றதுதான் இந்த இந்த அரசியல், ஆரியந்திராவோட அரசியல் வந்துட்டு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியே போட்டு நம்மளோட கோயிலைய எடுத்து இவன் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவான், அவன் எடுத்து இவன்ட்ட கொடுத்துருவான். நம்மளோட மொழியை எடுத்து இவன் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவான், அவன் எடுத்து இவன்ட்ட கொடுத்துருவான். நம்மளோட நிலம் மலை ஆறு இது எல்லாத்தையும் மணல் கிணல் எல்லாத்தையும் திருடி அவன் வந்து திருடி விற்று காசு பண்ணிட்டு போயிடுவான். இவன் எதிர்க்கிற மாதிரி எடுத்துட்டே இருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து இவனை எதிர்க்கிற மாதிரி எடுத்துப்பான். பட் இது சூறையாடப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழும் தமிழ் வளங்களும் தமிழ் நிலங்களும் தமிழ் மக்களும் தான் இதுல வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. அதனால வந்து இது கண்டிப்பா இதுல ஒன்று அவங்களோட நாடகம் தான் இது வந்துட்டு. இது வந்து 1900 இது வந்து நடந்துட்டு இருந்தது. இது வந்துட்டு திராவிடத்தின் தோற்றம் அது எப்போ வந்துச்சோ அப்பையிலேருந்தே இதுதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள ஒரு இதுவே வந்து கொள்கையே வந்து இதுதான். நீ அடிச்சுக்கிற மாதிரி நீ என்ன எதுக்குற மாதிரி எது, நான் உன்னை எதுக்குற மாதிரி எதுக்குறேன். ஆனா இந்த இந்த தமிழ் தமிழ் அப்படிங்கிறது அப்படியே கீழே இருக்கணும். அங்க இருந்து எந்த தலைவர்களும் வரக்கூடாது. அங்க இருந்து எந்த ஒரு அதிகாரத்துக்கோ அதிகாரமோ எதுவுமே பேசக்கூடிய தலைவிக்கு வரக்கூடாது. அதுதான் அவங்களோட கட்டுப்பாடே. அப்படிதான் அவங்களோட நாடகமே நடக்குது. அது வந்துட்டு அது வந்து ஆமா அது வந்துட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அது வந்துட்டு அது வந்து ஒன்றும் நம்ம சந்தேகப்படுறது அது ஆமா அப்படிதான். அது வந்துட்டு அவங்க அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இது நம்ம இளைஞர்களும் மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதை விட்டு வெளியில வரணும். ஆமா என் முருகன் தான் எனக்கு தான் அவன் சொல்லிட்டு போறான், இதுல என்ன இருக்கு, அவன் வந்து எப்பயுமே சொல்லிட்டு தான் கிடக்குறான், அவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு விடணும். இவங்களுக்கு ஆரியத்துக்கு வந்து வேற அவங்களுக்கு கடவுள் கிடையாது. அவங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா அவங்களுக்கு கடவுளே கிடையாது. அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல இருக்கிறதான் எடுத்து எல்லாம் பேர் மாற்றி உருமாற்றி கதையை மாற்றி கதை கட்டி அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா. அவங்களோட அவங்க ஒரு நாட்டை உருவாக்குறாங்க இந்தியான்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மதத்தை இந்து அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை உருவாக்கி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த கதையெல்லாம் ஜோடிச்சு
அந்த அதுக்கு ஒரு விழா எல்லாம் கொண்டாடி. இப்ப நீங்க பாருங்களே, இப்ப தமிழ்நாட்டுக்கு உண்டான திருவிழாவோ இதுவோ எதுக்குமே வந்து உங்களுக்கு அரசாங்க விடுமுறை இருக்காது. அவங்க உற விழா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ண ஜெயந்தி இது மாதிரி தான். இப்ப முருகனுக்கு ஒரு விழாவுக்கு தைப்பூசத்துக்கு லீவ் விட சொல்லுங்களே, பாப்போம் விடுமுறை. இதே இந்த அரசியல் கட்சிங்கெல்லாம் போராடுறது இல்லைங்களா, தைப்பூசுக்கு வந்து ஒரு ஒரு விடுமுறை நாள வாங்கி கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அதை பத்தி ஏன் இவ்வளவு நாள் பேசலப்போ? இவங்க தமிழ் கடவுளுக்காக வந்துட்டு சண்டை போடுறாங்க இல்லைங்களா, கருப்பூர் கூட்டம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன் இப்போ தமிழ் மக்களுக்காக வந்து இந்த இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப முக்கியமான நாள், அது ஏன் விடுமுறையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏன் போராட்ட சொல்லுங்களே பார்ப்போம். அது பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ஊர்ல வந்து தமிழ் தான் அவங்களுக்கு வந்து மொழி, அவங்க கடவுளுக்கு ஏன் வந்து சமஸ்கிருதத்துல போய் இது பண்றாங்க, வழிபாடு நடத்துறாங்க, தமிழ்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராட சொல்லுங்க பார்ப்போம். போராட மாட்டாங்க. அப்ப இதுலயும் தெரியுது நமக்கு வந்துட்டு அவங்களோட நாடகம் என்ன அப்படின்ட்டு. மதத்தை வச்சு அரசியல் பண்றது அவங்களோட அவங்களோட தொழில. இப்போ வெளிநாட்டுல அப்படின்னா வந்து ஒரு நல்ல திட்டத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்துட்டு மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அவங்களோட அவங்களோட அரசியலே அப்படிதான் வச்சிருக்கிறாங்க, மக்களையும் அப்படிதான் வந்து வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்கள வந்து சிந்திக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதை தாண்டி சிந்திச்சா அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எனக்கு கரண்ட் வரல, எனக்கு தண்ணி வரல, எனக்கு வந்துட்டு படிப்பு இல்லை, எனக்கு வந்து மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்கள வந்து அந்த 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 சிந்தனைக்கே வரவிடாம அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆமா கடவுள் பிரச்சனை, அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குதோ கொடுக்கலையோ அது அவங்களுக்கு தெரியாது அந்த மக்களுக்கு வந்துட்டு. ஆனா ஒரு நம்பிக்கையை வந்து ரொம்ப வலுவா வந்து மனசுல வந்து பதிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த காலையில எந்திரிச்சு நீங்க சாமி கும்பிடணும், நீங்க வந்து அது பண்ணணும் இது பண்ணணும், அது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு நன்மையும் இருக்கு, அதுல இது இருக்கு. ஆனா அது வந்து அது ரொம்ப வந்து ஆக்ரோஷமா போய் சண்டை போட்டு பாரு ஒருத்தவங்க கூட போய் நம்ம வந்து மோதிக்கணும் அளவுக்கு அது வந்து தேவையில்லை. அது வந்து அது மதம் இல்லை, அது வந்துட்டு அதுக்கப்புறம் யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி அந்த மதம் வேற மதம். அது ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க. அது வந்துட்டு ரொம்ப இதுவா சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அது ஒரு நாடகம் தான். அது வந்துட்டு அதுல ஒன்னும் அது மக்களுக்கோ முருகனுக்கோ இல்லை யாருக்குமே இதுல வந்து ஒரு பயனும் இல்லை, அவங்களுக்குதான் வந்து பயன். இது வந்து பார்த்தீங்க அதே பதில் அதுதான். அவங்க அது இதுல பயனடைறது வந்து முருகனோ மக்களோ இல்ல தமிழ் மக்களோ தமிழோ அடையப்படுறது கிடையாது. இதுல பயனடைய போறது அந்த அரசியல் கட்சி, அதை சார்ந்து இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிடமும் ஆரியமும். அது அதுக்கானதான் அதான் அந்த 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 மக்களை வந்துட்டு ஒன்னு ஆரியம் பக்கம் போ இல்லைன்னா திராவிடம் பக்கவா, தமிழ் தேசியம் தமிழர் அப்படின்னு சொல்லி நீ தனியாகவே ஒரு கட்சியோ ஒரு அரசியல் கட்சி இருந்தாலும் அது ஆதரிக்க ஆதரிச்சு போகக்கூடாது, போகவும் இவங்க விட மாட்டாங்க. அதுக்கு உண்டான வேலையை தான் இது எல்லாமே. இப்போ மக்களை வந்து பிரிக்கிறது, பிரிச்சுட்டா நீ ஒன்று இந்த பக்கம் போ இல்லை ஒன்று இந்த பக்கம் வா, ஆனால் நீ தனியாக வந்து நிற்கக்கூடாது, நீ தனியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது, தமிழ்னு சொல்லி நீ தனியாக எந்த அடையாளத்தோடு தனியாக இருக்கக்கூடாது. ஒன்னு என் கூட வந்து சேர்ந்துக்கோ இல்லை ஒன்று அவங்க கூட போய் சேர்ந்துக்கோ. அதுக்குதான் வந்து இந்த திட்டம் எல்லாம், வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இது ரொம்ப காலமாகவே நடந்துட்டு இருக்கு, வருஷ வருட கணக்கில் நடந்துட்டு இருக்கு. சரி.